Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளிக்கு ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் தான். அதுவும் அதை எப்படி ஈஸியா பண்ணலாம்னு வந்து நம்ம பாப்போம் வாங்க. இதுல 2 கிளாஸ் வந்து பச்சரிசி வந்து நான் வந்து எடுத்துக்கறேன். மாவு பச்சரிசி இதல 1 கிளாஸ் போட்டுருக்கேன். இது இரண்டாவது கிளாஸ். இத தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இது வந்து ஊறட்டும். அரை மணி நேரம் கழிச்சு பாப்போம். பாருங்க இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இது மாதிரி ஒரு வெள்ள துணியில வந்து இந்த அரிசியை வந்து பரப்பி விட்டு ஃபேன் காத்துல நிழல்லயே வந்து இத வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து காய விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. இங்க பாருங்க இது மாதிரி கையில தொட்டோம்னா லேசா ஒட்டணும், ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆயிர கூடாது. இப்போ இந்த மாவை வந்து மிக்ஸில போட்டு பொடிச்சு இது மாதிரி நைஸ் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து குருண கடச்சிருக்கு. இத வந்து நீங்க தூக்கி போட்றவேனா இட்லிக்கெல்லாம் போடுறப்ப இத சேர்த்து போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாகு காச்சிக்குவோம். வெள்ளத்தை வந்து கரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இத வந்து வடிகட்டிக்குவோம். ஒரு டம்ளர் வந்து அரிசிக்கு வந்து 1/4 கிளாஸ் வந்து வெல்லம், நம்ம 2 கிளாஸ் வந்து அரிசி போட்டுருக்கோம், அதனால 1/2 கிளாஸ் வெல்லமும் அரிசி நம்ம எவ்வளவு போட்டோமோ அதே அளவுக்கு தண்ணி 2 கிளாஸ் ஊத்தி இந்த மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன். இப்போ திரும்ப வந்து வடிகட்டிட்டு அதையே வந்து நம்ம வந்து பாகு காய்ச்ச எடுத்துக்குவோம். பானை இந்த பாருங்க இப்போ கொதிக்குது. இப்போ வந்து நமக்கு சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் வந்து போட்டுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகு பாருங்கள். இப்போ இது மாதிரி எடுத்து போட்டோம்னா தண்ணியில் வந்து கரையக்கூடாது, கெட்டியாக நிற்கிது பாருங்கள். இதுதான் நமக்கு பதம். கையில் எடுத்தாலும் வந்து நமக்கு வந்து வரணும். இது வந்து இப்போ தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பதத்தில் தான் வந்து நமக்கு அதிரசத்துக்கு வந்து மாவு கிளறணும். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கிளறிக்குவோம். இது வந்து சூடாக இருக்கும்போதே போட்டு கிளறினீங்கன்னா அந்த வெள்ளை பாகும் மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு செஞ்சாலும் சரி, இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ஈஸியாக. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கங்க. இப்போ நமக்கு ஃபுல்லாக எல்லா மாவையும் போட்டு கரெக்டாக பதம் வந்துருச்சு பாருங்கள். பாகும் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் எடுத்து அதை வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு தட்டலாம், இல்லைனா இப்போவே கூட நீங்கள் தட்டி போட்டாலும் இது வந்து நல்லா சூப்பராக வரும். இது வந்து நான் நாளைக்கு தான் வந்து செய்ய போகிறேன். இது அப்படி ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இந்த பாருங்கள் அடுத்த நாள் எனக்கு வந்து இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைனா வாழை இலையில் இது மாதிரி உருட்டி வச்சுட்டு நெய்யை லேசாக தடவி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டின அதிரசத்தை வந்து இதில் போட்டு எடுத்துக்குவோம். இது ரொம்ப நேரம் வந்து வேக விடக்கூடாது, இல்லைனா முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு ஆயிரும். போட்ட உடனே லேசாக உப்பி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி போட்டுடணும். இந்த பாருங்கள் உப்பி இருக்குது. லேசாக ப்ரௌன் ஆனால் போதும், உடனே எடுத்துடணும். இதை இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இது மாதிரி இன்னொரு ஜார்னி வச்சு லேசாக அமுக்கி விடுங்க எண்ணெயை. ஃபுல்லாக எல்லா எண்ணெயும் எடுத்துடக்கூடாது, இல்லைனா சாஃப்டாக இருக்காது. அது மாதிரி சுட்டு வைக்கும் போதும் தனித்தனியாக தான் வந்து பரப்பி வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் தான் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம், இல்லைனா சூட்டோடு வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் எல்லாம். இப்போ அடுத்ததையும் வேக விட்டுருவோம். இதை வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருவோம். எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதிரசம். இது மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனே வந்து கொடுத்துருங்க. நாங்கள் செஞ்ச வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.